वेलकम टू स्कूल ऑफ आईएएस अकाडमी नाम पाकपोद 10th स्टैंडर्ड साइंस वीडियो उड़ीचर लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग मरकाम चैनल सब्सक्राइब 10th स्टैंडर्ड साइंस नमक मत इतमें नाम पाकपो एसन तनिम आवर्तन वगैपा पेज नंबर 104 இந்த பாடத்துக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 119 எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் 6 சுருக்கமாக விடியடி ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏ என்பது செம்பழுப்பு உலோகம் இது O2 உடன் வினையுற்று less than 1370 K வெப்பநிலையில் B என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும் greater than 1370 K வெப்பநிலையில் A ஆனது சிவப்பு நிற C ஐ உருவாக்கும் எனில் ABC என்னவென்று வினைகளுடன் விளக்குக पेज नंबर 114 पेज नंबर 114 कीले वेपत् सेकंड पॉइंट अद्धु मार्क पड़को फर्स्ट क्वेश्चन का आंसर अद्धु अंत समनपा मुड़ी वरी एलिको ए तामिरम बी कुप्रिक ऑक्साइड एंड सी कुप्रस ऑक्साइड इतना फर्स्ट क्वेश्चन का आंसर அடுத்தது செகண்ட் क्वेश्चन ए என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம் ஏ ஆனது O2 உடன் 800 डिग्री सेल्सियसில் வினைபுரிந்து B ஐ உருவாக்கும் A இன் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும் A மற்றும் B என்ன பேஜ் நம்பர் 113 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 113ல வேதி பண்புகள் அந்த ஹெட்டிங் கீழ காற்றுடன் விசை அந்த ஹெட்டிங்ல உலர்ந்த காற்றுடன் அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் சமன்பாடு முடிற வரைக்கும் அலுமினியம் ஆக்சைடு அது வரைக்கும் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க இது எழுதிட்டு லாஸ்ட்ல A equal to aluminium, B equal to aluminium oxide அப்படி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து தேர்ட் क्वेश्चन துரு என்பது என்ன துரு உருவாக்குவதன் சமன்பாட்டை தருக பேஜ் நம்பர் 115 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 115ல வேதி பண்புகள் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள செகண்ட் பாயிண்ட் ஈரக்காற்றுடன் வினை அதுல இரும்பானது அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் क्वेश्चन का ஆன்சர் அதுல இருந்து கீழ அந்த சமன்பாடு முடிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் தேர்ட் क्वेश्चन का ஆன்சர் அடுத்தது फोर्थ क्वेश्चन இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரு காரணங்களை தடுக ஆன்சர் எழுதிக்கோங்க ஆக்ஸிஜன் கமா நீர் இதுதான் फोर्थ क्वेश्चन का ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் 7 விரிவான விடியடி ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதுல ஆ பாக்கெட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கோங்க पेज नंबर 112ல பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்தல் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள செகண்ட் பாரால பாக்சைட் தாது வினை அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியில் ஃபர்ஸ்ட்ல ஆ क्वेश्चन का ஆன்சர் அதுல இருந்து கீழ அந்த சமன்பாடு முடிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியில் ஃபர்ஸ்ட்ல ஆ क्वेश्चन का ஆன்சர் அடுத்து ஆ அலுமினா மற்றும் கிரையோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகு லியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது அது என்ன அதற்கான காரணம் என்ன பேஜ் நம்பர் 120 எடுத்துக்கோங்க விரிவான விடையில ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஆ क्वेश्चनக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அலுமினா மற்றும் கிரையோலைட்டுகள் சேர்க்கப்படும் மற்றொரு மின்பகுளி ப்ளூரஸ் பார் ஆகும் செகண்ட் பாயிண்ட் இது மின்பகுளியின் உருக்கு வெப்பநிலையை குறைக்கின்றது இதுதான் செகண்ட் ஆ क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் क्वेश्चन ஒரு உலோகம் A இன் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் 2.8.18.1 ஆகும் A ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும் A அடர் H2SO4 உடன் வினைபுரிந்து C மற்றும் D ஐ உருவாக்கும் D ஆனது வாயுநிலை சேர்மம் எனில் ABC மற்றும் D எவை இந்த क्वेश्चन का ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது தேர்ட் क्वेश्चन ஊதுவளையின் உருக்கி பிரித்தலை விவரி பேஜ் நம்பர் 114 115 பேஜ் நம்பர் 114ல கீழே பாருங்க புவியீர்ப்பு முறையில் அடர்பித்தல் அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடையில் தேர்ட் क्वेश्चन का ஆன்சர் அதுல இருந்து நெக்ஸ்ட் பேஜ்ல இயர் பண்புகள் அந்த ஹெட்டிங்க்கு மேல உள்ள பாராகிராஃப் முடிற வரைக்கும் இது வார்பிரும்பு எனப்படும் அது வரைக்கும் விரிவான விடையில் தேர்ட் क्वेश्चन का ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனைக்கான வினாக்கள் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏ என்ற உலோகம்
மூணாம் தொடரையும் பதிமூணாம் தொகுதியையும் சார்ந்தது. செஞ்சூடேரிய ஏ நீராவியுடன் சேர்ந்து பிஐ உருவாக்கும். உலோகம் ஏ ஆனது என்ஏஓஹெச் உடன் சேர்ந்து சிஏ உருவாக்கும் எனில் ஏபிசி எவையவை என வினாக்களுடன் எழுதுக. வினாக்களுடன் எழுதுக. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும் ஏன். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், அதில் ஏ ஹெச்எஃப் மூலக்கூறில் உள்ள ஹெச் மற்றும் எஃப்க்கு இடையில் உள்ள பிணைப்பு எது. பி கொஸ்டின், இப்பிணைப்பை அறிய உதவும் ஆவர்த்தன பண்பு எது. சி, இப்பண்பு தொடரிலும் தொகுதியிலும் எவ்வாறு வேறுபடுகின்றது. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.